ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா ஏ வர்சஸ் இந்தியா ஏ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கவஸ்கர் ட்ராஃபிக்காக நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் இந்தியா ரொம்ப ஷாக்கிங்காக 107 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்த உடனே ஜூனியர்ஸ்க்கே இந்த நிலமைனா சீனியர்ஸுக்குலாம் என்ன நிலமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டாகட் டோட்டலி வந்து 11 ஓவரில் 6 மேடன் 15 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜார்டான் 2 விக்கெட்டும், ஸோ ஃபெர்கூஸ் நீல் அண்ட் டூட் மொர்ஃபி தலா 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க. ஸோ டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் அபிமன்யு விஸ்வநாத் ருத்ராஜ் கைக்வத் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் காம்பினேஷனாக கிளம்புறாங்கனாங்க. ருத்ராஜ் கைக்வத் கோல்டன் டக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் மேடன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஓவரை ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வத் ஃபஸ்ட்டு பாலே வந்து டக் அவுட் ஆனார். ஸோ நெக்ஸ்ட்டு சாய் சோதர்ஷன் டேவிட் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸோ நல்ல ஒரு ஸ்டெடிலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான இன்னிங்ஸ் அப்படிங்கிறத ஆனாங்க. பட் ஆனால் டாப் ஆர்டர் ருத்ராஜ் கைக்வத் அபிமனீஷன் ரெண்டு பேருமே வந்துட்டு சொற்ப ரன்களில் வந்துட்டு ஆட்டம் இழக்க, ஸோ டோட்டலி வந்துட்டு மிடில் ஆர்டர் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக 50 பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கிட்ட போகும்போது, ஸோ சாய் சுதர்ஷன் டேவிட் படிக்கல் ரெண்டு பேரும் அவுட் ஆக அடுத்து வந்து யாருமே வந்துட்டு அந்த இடத்துல நின்று ஆடவே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திரஜித், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலா சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் நடந்தாங்க. இஷான் கிஷான் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் அடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது இந்தியாவில் செலக்ட் ஆனது. பட் ஆனால் ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடித்து 4 ரன்களுக்கு அவர் ஆட்டம் நடக்க, நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ அவர் மேலே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அவர்களும் ரன்கள் எதுவும் இல்லாமல் டக் அவுட் ஆக, ஸோ அடுத்தது அங்கே எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அவுட் தான். ஸோ செகண்ட் லீடிங் ரன் கெட்டர் அப்படிங்கிற லெவல்லையே நவ்தீப் சைனி தான் இருந்தார். ஸோ டேவிட் படிக்கல் 77 பாலுக்கு 36, நவ்தீப் சைனி 43 பாலுக்கு 23 சொல்லி பிரசித் கிருஷ்ணாவும் டக் அவுட் ஆக, ஸோ டோட்டலாக வந்து டீம் இந்தியா 107 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இன் ரிப்ளை இப்போ வந்து பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட், முகேஷ்குமார் 1 விக்கெட் அப்படின்னு 30-3 அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஏ ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது. ஸோ இந்தியாவோட கேப்டனாக இருக்கிறாரு, வேறு லெவலில் வந்து அடிப்பாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஷாக் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கைக்வத் அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் அவரை வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். இஷான் கிஷான் அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியஸில் இருக்கிறவங்க நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாருமே அவங்கள ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபைட்டிங் டோட்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்து, ஸோ மினிமம் வந்துட்டு 50s அப்படிங்கிற ஸ்கோராக ரீச் பண்ணால் தான் ஸோ நமக்கு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வெளியில் வந்து ஒரு எந்தூசியஸ்டிக்காக வந்து நம்ம போக முடியும். இல்லைனா இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீனியர்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் ஜோனாக உள்ளே போகும்போது ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா, ஸோ அதே வந்துட்டு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மென்டல் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மாற்றுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.